தீபாவளியை முன்னிட்டு பட்டாசு வெடிக்கிறதுனால சுற்றுச்சூழல் கடுமையா பாதிப்படையுது, மாசடையுது. ஆனால் நம்ம கொஞ்ச நேர சந்தோஷத்துக்காக மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு வரோம் அப்படின்றத உணர்த்தும் விதமாக ஒரு தனியார் அமைப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வராங்க. அது பத்தின ஒரு செய்தி. தீபாவளி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசம் மறந்து கொண்டாடும் பண்டிகை. இதற்காக புத்தாடை உடுத்தி பட்டாசுகள் வெடிப்பது காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தீபாவளி பண்டிகையின் போது வெடிக்கப்படும் பட்டாசுகளால் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. தீபாவளி அன்று மட்டும் 30% கார்பன் வாயு காற்றில் கலப்பதாக ஒரு ஆய்வு முடிவு சொல்கிறது. இது ஓசோன் மண்டலத்தில் மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது. வரும் காலத்தில் இதனால் நமக்கு நேரப்போகும் ஆபத்தை நமக்கு உணர்த்துவதற்காக திருச்சியில் உள்ள ஒரு தனியார் அமைப்பு வீதி நாடகங்கள் நடத்தி வருகிறது. பள்ளிகளில் இதுபோன்ற விழிப்புணர்வு நாடகங்கள் நடைபெறுவது மூலம் அடுத்த தலைமுறை மாற்றம் பெறும் என்ற நம்பிக்கை ஏற்படுவதாக கூறுகிறார் வசந்தா தேவி. வெடி வெடிக்கிறதுனால எவ்வளவு தீமைகள் வருது, எவ்வளவு நோய்கள் வருது, வளிமண்டலத்துக்குலாம் எவ்வளவு பாதிப்பு வருதுங்கிறதையும் எடுத்துரைச்சு, செடி வளர்க்கறதுனால என்ன நன்மை அப்படிங்கறத இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி நாங்க செஞ்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி போய் செஞ்சாதான் அதோடைய ரீச் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால நாங்க இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கிறோம். பட்டாசு வெடிப்பதால் கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் என பலரும் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகி வருகின்றனர். மகிழ்ச்சிக்காக கொண்டாடப்படும் பண்டிகைகள் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது சரியா என கேள்வி எழுப்புகிறார் செம்பருத்தி. வெடியெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க, அந்த வெடியால நிறைய இறப்பு தான் வருது. அங்கங்க பார்த்தா எங்க வீட்டுல அங்க இறந்து போயிட்டாங்க, இங்க இறந்து போயிட்டாங்க, இப்படிதான் நிறைய வந்துட்டு இருக்கா. வெளியே எல்லாரும் ஹாப்பியா இருந்தோம், இந்த தீபாவளி நல்லா போனிச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாயில வரமாட்டேங்குது. அதுக்கு காரணம் இந்த வெடியால தான். அதை வந்து நம்ம ஃபுல்லா எடுத்தோன்னே குறைக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாவது குறைச்சா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது போன்ற விழிப்புணர்வு நாடகங்களால் புதிய தகவல்களை அறிந்து கொள்வதாக கூறுகிறார் பள்ளி மாணவி கீர்த்தனா. ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டவும் எல்லார் மனசுலையும் எங்கள் பள்ளி மாணவர்கள் மனதில் பதிஞ்சிச்சு. அதனால இதை போய் நாங்கள் எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க எல்லாத்தினையும் சொல்லுவோம், யாரையும் வெடி வெடிக்க விட மாட்டோம், செடி நடவடிப்போம். வெடிகளை குறைத்து செடிகளை நடுவோம் என்ற முழக்கத்தோடு விழிப்புணர்வு களம் இறங்கியுள்ள இவர்களின் முயற்சி நிச்சயம் பாராட்டத்தக்கது. ஒவ்வொரு வருடமும் தீபாவளி அன்னைக்கு மட்டும் பல லட்சம் ரூபாயை பட்டாசுக்காக செலவு பண்றாங்க. காசை கரியாக்குறது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழலுக்கு பெரும் தீங்கு ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இதை நமக்கு உணர்த்து விதமாக தான் இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இனியாவது வெடிகளை குறைத்து செடிகளை நடுவோம் என உறுதியேற்று பசுமை தீபாவளியை கொண்டாடுவோம். திருச்சியில் இருந்து இ கைரவன், நியூஸ் 18 தமிழ்நாடு.